வாங்க கோமெல்லாம் தனிச்சிருச்சுங்களா? கிட்டாப்பா மூஞ்சில முழிக்க மாட்டேன், விவாகரத்து பண்ணிருவேன் தவினிய. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கிய? அன்னைக்கு ஏதோ ஏமாந்த ஆத்திரத்துல அப்படி எல்லாம் பேசிட்டேன் சாம். நான் உங்களை சாமா நினைச்சுதான் காதலிச்சேன், பழகுனேன். அது உண்மை. நீங்க இங்க சாமாவே இருந்துருங்க, வேணுவா வேண்டாம், நாம சந்தோஷமா இருக்கலாம். அங்கீர், இப்ப என்ன சொல்ற நீ? உங்க அப்பா மாதிரி என்னையும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்றியா? ரெண்டி, நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்த வண்டி. நம்ம பண்பாடு என்ன? பொண்டாட்டிங்கிறவ எப்பவுமே புருஷனை விட ஒரு படி கீழே இறங்கித்தான் இருக்கணும். என் கூட வாழணும்னா என் வீட்டுக்கு தான் வரணும். என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா அமையறத பாக்குறதுக்கு தான் நான் இங்க தங்கியிருக்கேன். இன்னும் ஒரு வாரத்துல போயிருவேன். என் கூட வர்றதும் வராததும் ஓ இஷ்டம் சொல்லிவிட்டேன். அப்படிதான். எங்க இருந்தா என்னங்க? இங்க உங்களுக்கு என்ன வசதி குறைச்சல்? ஏசி, அட்டாச் பாத்ரூம், சோஃபா, குஷன் பெட், இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லையாடி. சொந்தம் இல்லாத இடத்துல இருந்தா எனக்கு வீரமே வராதே. கிராமத்துக்கு வா. ராத்திரில காத்தடிக்கும் போது கைத்து கட்டில எடுத்து வெளிய போட்டுக்கிட்டு அதுல நானு நீ படுத்துக்கிட்டு மேல நிலாவ நீ பாக்க, கீழே நிலா மாதிரி ஓமுகத்தை நான் பாக்க, அட 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 என்ன கைத்து கட்டில் கயிறு கொஞ்சம் அழுத்தம். ஆனா அந்த அழுத்தலயும் ஒரு சுகம் இருக்குடி. உனக்கு என்ன தெரியும்? எளவு ஏசிய போட்டா குளிர்ல இல்ல ஒடிக்கு போகுது. போட்டிக்கிட்டா என்ன வரு? தூக்குதான் வரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த குடிசைக்கு நான் வரமாட்டேன். குடிசையா? இப்பதான் ஓடுன பொசுக்கு இறங்கி குடிச்சுக்க வந்துட்டேன். சரி, ஓட்டு விடுதான், அங்க நான் வரமாட்டேன். ஏ பின்ன என்னங்க? வெட்ட வெளியில கட்டில் எடுத்து போட்டுக்கிட்டு நினைச்சாலே குமட்டுது. குமட்டுதா? குமட்டுதா? குமட்டுப்படாத எப்படி?